விடுதலை சிறுத்தைகள் கட்சி தாவேக்காவோடு இணைகிறது. கம்யூனிச இயக்கங்கள் இணைகிறது, தாவாக்கா இணைகிறது, காங்கிரஸ் இணைகிறது. தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியுடைய தலைவராக 40 வாகனங்களில் விஜய் கட்சிக்கு தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் பகுதியிலிருந்து வருகிறார்கள் என்றால் அப்போ யார் வந்தது? அடக்கப்பட்ட மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்களுமாக இருக்கக்கூடிய வன்னியர்களும் பறையர்களும் தான் நேற்றைய தினம் அந்த மிகப்பெரிய அந்த கூட்டத்தை இழுத்து வந்திருக்கிறது. அப்போ புரட்சியாளர் அம்பேத்கர் தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்களுக்கான ஒரு தலைவன் என்று இந்த மண்ணிலே விதைக்கப்பட்டிருக்கிறது. காமராசர் என்பவர் நாடார் சமூகத்திற்கான தலைவர் என்று விதைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அஞ்சலையம்மாளை அடையாளப்படுத்துகிற போது அவர் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர் என்று அடையாளப்படுத்தப்படுகிறது. வேலு நாச்சியாரை முக்குளத்தோராக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் தந்தை பெரியாரை திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு வந்து அரசியல் ரீதியாக எதிரி. அண்ணா திமுக நேத்து அடித்த அடி யாருக்கான அடின்னு நீங்க நினைக்கிறீங்க? திமுகவுக்கு மட்டும் அடித்த அடி இல்ல. ஒரு கதையை சொல்லிய சொன்னார் அழகா, வீரவசனம் பேசக்கூடியவர்கள் மேடையில் அவர்களே அவர்களேன்னு பேசக்கூடிய அந்த சொல்லாடல் நாம் தமிழருக்கு விழுந்த சவுக்கடிதான். ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர், சமூக செயற்பாட்டாளர் முகில் வீரப்பன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாடு நேற்று நடந்துச்சு. மிகப்பெரிய அளவிலான தொண்டர்கள் கூட்டம், அளவு மோதி அதெல்லாம் பார்க்க முடிஞ்சு. இந்த மாநாட்டை வந்து ஒரு கொள்கை திருவிழா அப்படின்னு தான் அறிவிச்சிருந்தாங்க. கொள்கையெல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க, யார் எதிரி என்ற பல விஷயங்களை வெளியே அறிவிச்சு செஞ்சுருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க அந்த மாநாட்டையும், அந்த நடந்து முடிந்த மாநாட்டையும், எதை சொல்கிறத பார்க்குறீங்க? தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொடக்கத்தில் வெற்றி கழகம் என்கிற அந்த வார்த்தை சொல்லாடலில் ஒற்றுப்பிழை இருப்பதை முதன் முதலில் நாம் தான் பேசணும். ஒற்றுப்பிழைகள் இருக்கிற இயக்கம் எப்படி உருப்படும் என்கிற ஒரு விடயத்தை பேசி கொண்டிருந்தோம். மாற்றப்பட்டது, தமிழக வெற்றி கழகம் என்று இயக்கு போட்டு அதற்கு பிறகு அறிவித்த ஒரு இயக்கம். மரியாதைக்குரிய தோழர் விஜய் அவர்கள் ஒரு மாபெரும் இயக்கத்தை கட்டியமைப்பதற்கான கனவுகளோடு தமிழக அரசியல் தளத்தில் இல்லை, களத்தில் இறங்கியிருக்கிறார். நேற்றைய தினம் திருச்சி மாநாடு தொடங்குவதற்கு முன்னாலேயே நேற்று காலை 5:30 அளவில் டிஎம்எஸ் என்று சொல்லக்கூடிய அண்ணாசலைக்கு அருகிலே ஒரு 2 தொண்டர்கள் இருசக்கர வாகனத்தில் சென்று அதிலே ஒரு தொண்டன் சம்பவ இடத்திலேயே பலியானான். கொடூர காட்சிகளை ஊடகங்கள் வெளியிட்டது. அதற்கு பிறகு பார்த்தோமேயானால் 217 பேர் மயக்க நிலை அடைந்து அருகிலே இருக்கிற மருத்துவமனைகளுக்கு கொண்டு சென்று அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. அதிலே ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். திருச்சி மாநகரத்தினுடைய இளைஞரணி பொறுப்பாளராக இருந்த ஒரு நபர் மற்றும் அவருடைய நண்பர் இருவரும் கார் விபத்திலே பலியாகி மொத்தம் 4 பேர் இறந்ததாக செய்திகள் நமக்கு கிடைத்திருக்கிறது. 217 பேர் சிகிச்சை பிரிவில் இருந்தாலும் இன்னமும் கிட்டத்தட்ட 42 பேர், நாம் பேசி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் 1 நிலவரப்படி 42 பேர் சிகிச்சையிலே, தொடர் சிகிச்சையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்த தொண்டன் உங்களுக்காக கடைசி வரை களம் காண வருகிறானோ அந்த தொண்டன் ஆங்காங்கே சில அசம்பாவித சம்பவங்களோடு தொடர்கிறது இந்த மாநாடு. மாநாட்டில் மிகப்பெரிய எழுச்சி, வரவேற்புக்குரியது. புரட்சியாளர் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் மூலதனத்தின் முதல் தலைவர்களாக உருவாக்கப்பெற்று நடைபெற்ற இந்த மாநாட்டில் யாரும் அறிந்திராத அஞ்சலையம்மாளை நினைவுபடுத்தி அரசியல் தளத்தை தொடங்கியிருக்கிறார் விஜய். இடையிலே வேலுநாச்சியாரும் காமராசரும் இந்த மண்ணில் அவர்கள் செய்த தியாகங்களை போற்றுவதற்கு அவருடைய படங்களை அல்லது அவங்களுடைய கட்டவுட்டுகளை வைத்து தனக்கான அரசியலை தெளிவுபடுத்தியிருக்கிறார். வரவேற்புக்குரிய ஒரு விடயம். நிறைய பேர் சில கூப்பாடுகள்லாம் போடுறாங்க. பெரும்பிடுகு இந்த தேசத்தில் போராடுகிற போது, களத்தில் செல்லுகிற போது வாகைப்பூவை எடுத்துக்கொண்டே சென்றதாக வரலாறு எழுதியிருப்பதை சுட்டிக்காட்டிய விஜய், ஆக இவருக்கான ஒரு அரசியல் தன்மையில் ஆங்காங்கே உள்ளுக்குள் இருக்கிற சாதிய மேன்மை தத்துவம், யாரை இந்த அரசியல் தலைவர்களை நிலைநிறுத்தி நாம் அடையாளப்படுத்துவோமேயானால் அந்த சமூக மக்கள் நமக்காக நிற்பார்கள் என்கிற உள் தத்துவம், உள் மனது அவருக்குள் உழண்டு கொண்டிருப்பதை கட்டவுட்டிகளின் மூலமாக அல்லது புகைப்படத்தின் வாயிலாக வெளிச்சப்படுத்தி இருக்கிறார். எந்த விஷயத்தில் சொல்கிறீங்க? புரட்சியாளர் அம்பேத்கர்
தாழ்த்தப்படுத்தப்பட்ட மக்களுக்கான தலைவன் என்று சொல்லுகிற வகையில் அவருடைய கட்டவுட்டையும் வேலுநாச்சியாரும் அம்பேத்கரும் ஈடாகாது. அஞ்சலையம்மாளும் வேலுநாச்சியாரும் ஈடாகாது. வேலுநாச்சியாரும் காமராசரும் பொருந்தாது. வேலுநாச்சியாரும் பெரியாருக்கும் சம்பந்தம் இல்லாத வரலாறு. ஆனால் அவர்களை ஐவரையும் அவர் உருவகப்படுத்துகிறார். இல்லை, என்ன கொள்கையை அவர் சொல்லியிருக்கதா நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க? அதாவது அதான் முதவே சொன்னேன், புரட்சியாளர் அம்பேத்கர் தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்களுக்கான ஒரு தலைவன் என்று இந்த மண்ணிலே விதைக்கப்பட்டிருக்கிறது. காமராசர் என்பவர் நாடார் சமூகத்திற்கான தலைவர் என்று விதைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அஞ்சலையம்மாளை அடையாளப்படுத்துகிற போது அவர் வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்று அடையாளப்படுத்தப்படுகிறது. வேலுநாச்சியாரை முக்குளத்தோராக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் தந்தை பெரியாரை எந்த வட்டத்திற்குள்ளும் சேர்க்க முடியாது. கடவுள் மறுப்பு மட்டுமல்ல, பெண்ணடிமைத்துவத்தை தோளுரித்து காட்டியவர். பல்வேறு விடயங்கள், தமிழ்நாடு தமிழருக்கே என்று முதன் முதலாக முழக்கமிட்ட மாபெரும் புரட்சியாளன் தந்தை பெரியார். ஆக ஒரு சுட்டு வட்டத்திற்குள் அவரை திணிக்க முடியாமல் பல இயக்கங்கள் திணறிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதேபோல் அடுத்து படிநிலையில் பார்த்தோமேனால், இவர் அஞ்சலி செலுத்துகிற இடத்தில் பார்த்தால் அந்த புகைப்படங்கள் நிறைய வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த புகைப்படத்தில் பார்த்தோமேனால், அயோத்திதாச பண்டிதரை விட்டுவிட்டார்கள், ரட்டமலை சீனிவாசனை உருவகப்படுத்துகிறார்கள், பசுமன் திருமகனாரை அடையாளப்படுத்துகிறார்கள், ஒண்டி வீரனை வெளிச்சம் போட்டு காட்டுகிறார்கள். இப்போ இந்த குறியீடுகள் என்பது எப்படி வந்து நான் பெரும்புடுகார் என்று சொல்லுவேன், பெரும்புடுக முத்திரையர் என்று சாதி அடையாளத்தோடு ஒரு சமூகத்திற்காக அவன் போராடவில்லை. பெரும்புடுகார் என்பவர் இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக களமாடியவர். நீங்கள் அழகுமுத்து கோன் படத்தை வச்சுருக்காங்க, அழகுமுத்து தான் போடணும். கோன் என்ற அந்த சாதி அடையாள பெயர் உள்ளே வருகிற போது இவர்களும் சராசரி அரசியல்வாதியாக மாறிவிடுவார்களோ என்கிற சந்தேகம் நமக்கு வந்திருக்கிறது. எந்த இப்போது விஜய் அவர்கள் பேசும்போது கூட, நாங்கள் 10-11 அந்த லக்கேஜாக நாங்கள் இருக்க மாட்டோம், ஒரு மாற்று அரசியல் அந்தலாம் ஒரு வாய்ஸ் ஆவடெல்லாம் சொல்ல மாட்டோம், செயலில் காட்டக்கூடிய அளவில் எங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. என்ன செயலை அவருடைய பேச்சுகள் மூலயமா என்ன செயலை பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, லக்கேஜ் டேமேஜ் ஆகக்கூடாது, ஆயிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற தத்துவங்கள் சாதாரண தத்துவ கோட்பாடுகள் அல்ல. திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் நான் எனது இருக்கண்களால் பார்க்கிறேன் சொல்கிறார். தேசியமும் தெய்வீகமும் எனது இருக்கண்கள் என்று உலகத்திற்கு பறைசாற்றிய மனிதன் பசுமன் திருமகனார். ஆனால் அவரிடம் கடைசி வரை தேசியமும் தெய்வீகமும் நின்றதா என்றால் இல்லை. நீங்கள் இன்றைக்கு திராவிட தேசியம் என்பது ஒன்று பொய் கூற்றுறது, அது பொய்யானது, அது போலியானது. தமிழ் தேசியமே தன்னை அடையாளப்படுத்தக்கூடிய இடத்தில் விஜய் வருவாரேயானால் அது இரு கண்களாக இருக்க முடியாது. தமிழ் தேசியம்தான் இரண்டு கண்களாக இருக்க முடியும். உடனே நீங்கள் வந்து கேட்டுருவீங்க, சீமானுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? இல்லை, யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்வோமேயானால், திராவிடம் என்பது என்ன? அயோத்திதாச பண்டிதரும் இரட்டைமலை சீனிவாசனாரும் எதை நமக்கு வகுத்தளித்து தந்திருக்கிறார்கள்? திராவிட மாடல் என்பது அயோத்திதாச பண்டிதரும் இரட்டைமலை சீனிவாசனாரும் நமக்கு எண்ணத்தை பயிற்றுவித்து போயிருக்கிறார்கள். இப்போ இருக்கிறது வந்து திராவிட மாடல் அரசு இல்லை, திராவிட முன்னேற்றக் கழக மாடல் அரசு. அதை ஒருபோதும் நாம் ஏற்க முடியாது. உடனே நான் வந்து குதர்க்கமாக பேசுகிறேன்னு கூட நீங்கள் நினைக்கக்கூடாது. இல்லை, அதான் சார், இப்போது விஜய் அவர்கள் ரெண்டு விஷயத்தை சொல்லியிருக்காரு. தன்னுடைய அரசியல் எதிரியாக சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. அது சரியாக தன்னுடைய எதிரியாக யார் அடையாளப்படுத்துகிறார்? இல்லை, பொதுவாக பாரதிய ஜனதா என்கிற வகுப்புவாத சக்தியை அடையாளப்படுத்தியிருக்கிறார். அடுத்து அரசியல் எதிரியாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை பார்க்கிறார். நான் என்ன கேட்குறேன்னா, திமுக மட்டும்தான் நம்மளுக்கு அரசியல் எதிரி இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை அண்ணா திமுகவும் நமக்கு எதிரியாகத்தான் இருந்திருக்கிறது. அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் வேணால் கொஞ்சம் முரண்பட்ட விஷயங்கள் இருக்கலாம். எம்ஜிஆரே நம்மளுக்கு முரண்பாடு இருக்குது, ஏன்னா தமிழீழ தாயகத்தை அங்கீகரித்தார், ஆனால் தமிழ்நாடு விடுதலைக்கு போராடிய தமிழரசனை கொன்றொழித்தார். அதிலே நம்மளுக்கு முரண்பாடு இருக்கிறது. ஆனால் ஜெயலலிதா அம்மையார் வந்து மிகப்பெரிய கொடூர தாக்குதல்களை தமிழ்நாட்டில், சாதாரண தாக்குதலில் 1991-96 வரை அவர்கள் ஆண்ட ஆட்சி என்பது கொடுங்கோல் ஆட்சி, அதை ஏற்கவே இயலாது. சந்தனக்காடுகளில் கிராமப்புறங்களில் கிடக்கிற மக்களை துன்புறுத்திய காட்சிகள் கொடூரமானவை. வாச்சாத்தி சம்பவங்கள் இன்றைக்கும் நமக்கு வரலாறாக இருக்கிறது. ஆக இப்போ அதிமுக வந்து சரியானதா என்று சொன்னால் எப்படி அது சரியாக இருக்க முடியும்? எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையிலே ஆட்சி நடைபெற்றிருக்கிற போது தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆடை கலவரத்தில் 13 தமிழர்களை பலி கொடுத்திருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. எதுக்காக? இல்லை இல்லை, நான் என்ன பேசுகிறேன்னா, திராவிட முன்னேற்றக் கழகம் உங்களுக்கு வந்து அரசியல் ரீதியாக எதிரி, அதிமுக பகையா அல்லது நட்பா என்பதை ஏன்
உணர்த்தவில்லை. இல்லை, அவர் சொல்கிற வார்த்தைக்குள்ளே அதிமுக உள்ளடக்கியதா இல்லையா? அது எப்படி அது திராவிட மாடல்னு அவங்க என்றைக்கும் சொன்னதே இல்லையே. இவர் தான் தெளிவாக சொல்கிறாரு. விஜய் வந்து என்ன சொல்கிறாரு, ஆண்டு கொண்டிருக்கிற ஊழலில் மலிந்து கிடக்கிற என்கிற ஒரு வார்த்தையை போட்டு யாரை சொல்லுகிறார் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் சொல்கிறாரு. அதிமுகவை வந்து அவர் பிரதிபலிச்சிருக்கணும். ஆனால் அவர் என்ன செய்கிறாரு, எம்ஜிஆரும் என்டிஆரும் சினிமாவிலிருந்து வந்தவர்கள், இந்த அரசியலை புரட்டி போட்டவர்கள் சொல்லி அவர்களுக்கு ஒப்புதல் சான்றிதழ் கொடுக்குறார்கள். இப்போ மறைமுகமாக அதிமுகவை ஏதோ ஒரு வகையில் சாஃப்ட் கார்னர் பண்ணுறாருன்னு புரிஞ்சு. அதான் ஆமாம், அதான் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, பாரதிய ஜனதாவை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் வகுப்புவாத சக்தி. ஏன் காங்கிரஸை விமர்சனத்திற்கு கொண்டு வரவில்லை? அப்போ காங்கிரஸ் வந்து விமர்சனம் இல்லாத கட்சியா? ஈழத்தமிழர்கள் விஷயத்தில் எவ்வளவு பெரிய கொடுங்கோன்மைகளை இந்த இயக்கம் நமக்கு வழி நடத்தியிருக்கிறது என்பது வரலாறு. ஆக விஜய் அவர்கள் இந்த பேச்சில் நீங்கள் பார்த்தீர்களேன்னா, தமிழர் நலன், தமிழ்நாட்டு நலன் என்றால் ஓகே, நீங்கள் பேசுனதெல்லாம் சரிதான். ஆனால் தமிழ்நாட்டு நலன் மட்டுமே தமிழர் நலனாக இருக்க முடியாது. தமிழர் நலன் என்பது உலகம் முழுவதும் பரவி இருக்கிற தமிழர்களுடைய நலனாக இருக்கும். அது தமிழ்நாட்டு நலனாக இருக்க முடியாது. அப்போ தமிழீழ தாயகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய நிலைப்பாட்டை ஏன் நேற்றைய தினம் அவர் வந்து இந்த மாநாட்டில் ஒரு இடத்துல கூட பிரயோகிக்கவில்லை என்பது மிகப்பெரிய கேலிக்கூத்தாக இருக்கிறது. நான் கேட்குறேன், பெங்களூர்லேருந்து நேற்று ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இந்த மாநாட்டில் கலந்துருக்காங்க, ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிக்கிறீர்கள். பெங்களூரில் இருக்கிற தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு என்ன? கோலார் தங்கவையில் தமிழர்களுடைய அரசியல் தீர்வு என்ன? விஜய் தான் பதில் சொல்லணும். ஆக இன்னொரு விஷயம், இவர்கள் நேற்று கொடி விளக்கத்தை தெளிவாக வரையறுத்து சொல்லுகிறார். மிக அற்புதமான ஒரு நிகழ்ச்சி தான். அவர் வாய்ஸ் ஓவர்லாப்பில் வந்து பக்காவாக அந்த இதெல்லாம் போட்டு காட்டி பயங்கரமாக பண்ணாங்க. யானையெல்லாம் எதற்காக நாங்கள் வடிவமைத்திருக்கிறோம், அது வெற்றி வாகைப்பு எதற்காக வைத்திருக்கிறோம் என்பதெல்லாம் ஒரு பெரிய புறநானூற்றுகளிலிருந்து எடுக்கப்பட்ட வரிகளை கொண்டு அவர் பேசிய விதம் அற்புதமானது, வரவேற்புக்குரியது. ஆனால் அதில் இருக்கிற 28 நட்சத்திரங்களுடைய விளக்கத்தை கேட்டால் வெள்ளை நட்சத்திரங்கள் 5 பேர். சரி, 5 பேர் யாரார் சொல்லிட்டார்? புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், வேலுநாச்சியார், காமராசர், அஞ்சலையம்மன், 5 நட்சத்திரங்களை சொல்லிட்டார். மீதம் 24 நட்சத்திரம் எதை குறிக்கிறது என்று இதுவரை தெளிவுபடுத்தவில்லை. ஆனால் அதுக்கு கலர் அடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. என்ன கலர்? பச்சை கலர். எதற்காக? அதற்கான விளக்கம் என்ன? அந்த தீர்வுகள் சொல்லப்படவில்லை. ஆக இல்லை, இதில் குறிப்பாக ஒரு விஷயம் என்னென்னா, கொள்கை எதிரியாக பாஜகவை சொல்கிறாரு, அதாவது அரசியல் எதிரியாக திமுகவை சொல்கிறாரு. கொள்கை எதிரிகள் வேறாகவும் அரசியல் எதிரிகள் வேறு ஒன்றாகவும் இருக்க முடியுமா? ஏன்னா பாசிசம் அப்படின்றத ஒரு பாயாசம் அவர் சொல்கிறாங்க அப்படின்றாருல. அப்போ பாசிசம் கொடுத்து ஒரு தெளிவான பார்வையை விஜய்க்கு இல்லையா அப்படிங்கிற சந்தேகத்தை எழுப்புறாங்க. இல்லை இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. அவர் தெளிவாக நின்று அடிச்சிட்டார் நேற்று. நீங்கள் 47 நிமிடங்கள் நேற்று பேசியிருக்கிறார். பாசிசம் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு அவர் விளக்கம் சொல்லிட்டு கலந்துட்டார். நீங்கள் முதல் மாநில மாநாடு, அவர் அழகாக அந்த குழந்தை கதையெல்லாம் சொல்லி வந்தார். பாம்பை வந்து தாயை பார்த்துட்டு பாம்பை பிடிக்கிற போது பாம்பையும் பார்த்து சிரிக்கிற குழந்தையாக நாங்கள் இருக்கிறோம். இதை விட ஒருத்தன் அது குழந்தை தான். இன்றைக்கி தாவேக்கா என்பது குழந்தை பருவத்தை தொட்டிருக்கிறது. இன்றைக்கி இந்த குழந்தை பிறந்த உடனே பேசுகிறோம்ல, நீங்கள் நானும் உட்காந்து பேசுகிறோம்ல, இன்றைக்கி இருக்கிற அனைத்து சோசியல் மீடியாவில் இன்றைக்கி என்ன பேச்சு? விஜயினுடைய இந்த அரசியல் வருகை எப்படி? நான் என்ன கேட்குறேன்னா, அந்த இடத்தை அடைவதற்கு அவர் நடத்திய போராட்டங்களையும் பகிர்ந்திருக்கிறார். நான் எப்படியெல்லாம் வந்தேன், என்னை கூத்தாடின்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஏன் கூத்தாடிகள் இந்த நாட்டை தீர்மானிக்கவில்லையாங்கிற இடத்துக்கும் வர்றார். அவர் எல்லாத்தையுமே தொட்டு தான் வர்றார், சாதாரணமானதில்லை. ஆக விஜய் இந்த விடயத்தில் நாம் பாராட்டுகிறோம். அவர் எடுத்துக்கொண்டிருக்கிற கொள்கை கோட்பாடுகள் அனைத்தும் சரியானவை. தமிழ் தேசியம் என்கிற அந்த 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 வட்டத்திற்குள் அவர் வர துடிக்கிறார். ஆனால் வந்தே தீர வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம். ஆனால் அந்த மாநாட்டு திடலில் அல்லது மாநாட்டு அந்த மேடையில் அந்த மொழிப்போர் தியாகிகள் என்று சொல்லக்கூடிய மொழிப்போர் சின்னச்சாமி போன்றவர்கள் அல்லது வந்து நடராஜன் போன்றவர்களெல்லாம், தாளமுத்து போன்றவர்களெல்லாம் அதில் இடம்பெற்றார்கள். அப்போ அவருடைய வரலாறினை எந்த இடத்துலையாவது மொழிப்போரை பற்றி பேசியிருக்கிறாரா? எந்த இடத்துலையாவது மொழிப்போர் தியாகிகளை பற்றி ஒரு வார்த்தை உதித்திருக்கிறார்னா? இல்லை. இப்போ இதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் வந்து சினிமாவில் பேசுகிற அந்த வசனங்கள் சரியானது, அந்த வசனங்கள் அரசியலுக்கு எடுபடாது. நீங்கள் திரைப்படத்தில் சொல்லுகிற அந்த வசனங்கள் அரசியலுக்கு எடுபடும். நேரில் வந்து மக்கள்கிட்ட பேசுகிற வசனங்கள் கவனமாக பேசப்பட வேண்டும். அப்போ ரொம்ப வந்து இப்போ இந்த இதெல்லாம் ஓட்டையை நம்ம பார்க்குறோம். ஒன்று, இவ்வளோ பெரிய மாநாடு, கிட்டத்தட்ட எனக்கு கிடைத்த தகவல் படி 700,000 பேர் திரண்டார்கள் என்கிற மாநாடு. அதுக்கு முன்னாடி நம்ம அதைவிட பெரிய மாநாடுகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன ஆண்டு நடத்திய அளவற்ற மாநாடு, 13,00,000 பேர் கலந்து கொண்ட மாநாடு. எந்த இடத்துலையும் உயிர் சேதம் இல்லை, எந்த இடத்துலையும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நேற்றைய தினம் பார்த்தோமேனால் இந்த மாநாட்டில் வந்து உணவு கொடுப்பார்கள் என்று சொன்னார்கள், ஸ்நாக்ஸ் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. தண்ணீர் சரிவர வந்து அங்கே விநியோகிக்க முடியல, தண்ணீர் கிடைக்காததுனால தான். நேற்று என்ன வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லுதுன்னா, வெப்ப அனல் காற்று நேற்று வீசியது, காற்றின் ஈரப்பதம்
குறைந்திருந்த காரணத்தால் தான் இவ்வளவு பேர் மயக்க நிலைக்கு வந்தார்கள் என்கிற ஒரு தகவலை வந்து வானிலை மையம் நேற்றே அறிவிச்சிருக்கு. அப்போ அதுக்கு தகுந்தாப்பில் இந்த தொண்டர்களை உள்ளே வந்து நேற்று காலையில் திறந்து விடவே இல்லை. ஆனால் தொண்டர்கள் திமிரி எடுத்து உள்ளே போய் என்ன செஞ்சாங்க, நாற்களை தூக்கி தலைக்கி வச்சுட்டு உட்காந்துட்டாங்க. கட்டுப்பாடு இல்லாத தொண்டர்களாக இருக்கிறார்கள். அதுக்கு என்ன காரணம்னா அரசியல்படுத்தலை. நீங்கள் விடுதலை சிறுத்தைகளில் இருக்கிற தம்பிமார்கள்ட்ட போய் நீங்கள் பாருங்கள், அரசியல்படுத்தியிருப்பார் அவர். அவன் எப்போ போகணும்னு நினைக்கிறானோ அப்போ போய் சரியாக உட்காந்துருவான். யார் எங்கே உட்காரணுமோ அதை சரியாக உட்காந்துருவாங்க. நேற்று நடந்த பார்த்தீங்கன்னா விஐபி என்று ஒதுக்கப்பட்டிருக்கிற 500 நாற்காலிகளிலேயே போய் தொண்டர்கள் உட்கார்ந்தாங்க. கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க, அவங்க சாயங்காலம் 6 மணிக்கு தான் வருவாங்க, நான் அப்போ எந்திரிச்சுக்கிறேன்னு சொன்னாங்க. எந்திரிச்சாங்களா? இல்லை. அப்போ இந்த ஒழுங்கினம் இருக்கிறதல்லவா, இது வந்து தியேட்டர்களில் நடக்கிற ஒழுங்கின முறை. படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு காட்சியில் அவர் வந்து வீரவசனம் பேசிட்டா நாற்காலியை டம்பு டிப்புன்னு போட்டு அடிக்கிறது. அப்போ இதை பக்குவப்படுத்தாமல், தொண்டர்களை பக்குவப்படுத்தாமல் அரசியல் செய்ய முடியாது. இப்போ அவர்களை அரசியல் செய்வது என்பது, அரசியல்படுத்துவது என்பது பயிலரங்கங்கள் நிறைய நடத்தப்பட வேண்டும் இந்த தொண்டர்களுக்கு. அப்போ இதை யார் சரி செய்வது? இப்போ நீங்கள் நேற்று பார்த்தீங்கன்னா விஜய் அவ்வளோ பெரிய மாநாட்டு திடல், அவ்வளோ பெரிய மேடை, 5 பேர் தான் உட்கார்றாங்க. இந்த அழகியல் இருக்குல்ல, இந்த அழகியல் அரசியலை ஒருபோதும் ஆக்கப்பூர்வமாக ஆக்காது. அது பில்டப் அரசியல். இந்த அரசியல் எளிய மக்களுக்கான அரசியலாக நேற்று தென்படவில்லை, வலிய மக்களுக்கான அரசியலாக இருக்க முடியாது. எதிரிகள் அட்ரஸ் பண்ணுறதில்ல, அது கட்டன் ரைட்டாக சொல்கிறதில்ல, விஜய்கிட்ட ஏதோ தடுமாற்றம் பண்ணுறதா? கண்டிப்பாக இருக்குது. என்னென்னா உத்தரவு இட முடியலை. யார்கிட்ட உத்தரவிடுறது? தொண்டர்கள்ட்ட உத்தரவிடணும்னு சொன்னால் அது எந்த வகையில் தொண்டன் கட்டுப்படுவான்? இதுவரை உத்தரவிட்டதில்லை. தேட்டர்களில் ஒவ்வொரு தேட்டர்லையும் போய் இவர் கட்டுப்பாடு போட்டுருக்கிறாரா? இல்லை. படம் பார்க்க போகிற தொண்டர்களுக்கு வந்து நீ இப்படி தான் போகணும், நீ இப்படி தான் வரணும், எந்த தேட்டருக்கும் சேதாரம் வரக்கூடாது, நீ போயிட்டு நம்மளுடைய படமாக அந்த படத்தை நீ வந்து ரசிச்சுட்டு நீ வெளியில் வா, எங்கேயாவது உத்தரவிட்டுருக்கிறாரா? அங்கே உத்தரவிடாத போது இங்கே எப்படி நீங்கள் உத்தரவை வந்து இட முடியும்? தொண்டர்கள் தானே இன்றைக்கி கட்சிக்கு வந்திருக்கிறார்கள். இப்போ அந்த கட்சி தொண்டர்களை எப்படி கட்டுப்படுத்துவது, எப்படி ஒழுங்கப்படுத்துவது அப்படிங்கிற இந்த விடயத்தை புஷியானது கூட செய்யலை. அதுக்கு காரணம் என்னென்னா, நேற்று பார்த்தீங்கன்னா கத்திகிட்டே இருக்கிறார் அவர் கூட்டத்தில் வந்து, ஏ அப்பா லைட்டை விட்டு கீழே இறங்குப்பா, என்னப்பா அதுக்கப்புறம் திரையில் இருந்து அப்பா அந்த திரையை விட்டு கீழே இறங்குப்பான்னு கத்திக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அது ஒழுங்கற்ற, அது இன்னொன்று கொடுமையான செயல். 1700 நாற்காலிகள் நேற்று அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 12 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள நாற்காலிகளை இதுக்கு அடித்து உழைக்கணும். மாநாடு முடிந்ததற்கு பிறகு அமைதியாக கலைந்து செல்லணுமா இல்லையா? கலையும் போதே நீ வந்து நாற்காலி எடுத்து ஒரு நாற்காலி இன்னொரு நாற்காலியோடு அடித்து உடைக்கிறதுங்கிறது இந்த திமிர்த்தனம் இருக்குது பாருங்க. இதுதான் அவர் சொன்னார்ல மேடையில், டே எங்களை பார்த்து நீ வந்து என்ன விசிலடிச்சாங்க கொஞ்சம் மட்டும் நினச்சிடாதீங்கன்னு சொன்னார். மேடைக்கு அது அழகு, ஆனால் செயலில் என்ன காட்டிட்டு போயிருக்காங்க? இதை விஜய் சரிவர செய்ய வேண்டும். ஏனென்றால் எதிர்கால அரசியலை தீர்மானிப்பதற்கான இடம் வெற்றிடமாக இருக்கிறது. 2026 ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை தமிழ்நாட்டில் உருவாக்க வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பம். நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் வந்து அதிமுக திமுகவை பிடிக்காதவன் நாம் தமிழர்னு ஒரு இயக்கத்துக்கு ஓட்டு போட்டான், 8% வாக்குகளை வாங்கிச்சு. ஆனால் இப்போ அரசியல் மாறி இருக்கிறது. நேற்று அடித்த அடி யாருக்கான அடின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? திமுகவுக்கு மட்டும் அடித்த அடி இல்லை. ஒரு கதையை சொல்லியே சொன்னார் அழகா, வீரவசனம் பேசக்கூடியவர்கள் மேடையில் அவர்களேன்னு பேசக்கூடிய அந்த சொல்லாடல், இது எல்லாமே நாம் தமிழரை கொடுத்து தாக்கிய செய்தி. இல்லை, அதை இப்போ நீங்கள் சொல்கிற அந்த இடத்துக்கே நானும் வரேன். இப்போது பொதுவாக நாம் தமிழர் கட்சி வந்து விஜய் வந்து என்னுடைய தம்பி எனக்கானதுதான், தொடர்ந்து சாட்டை போன்ற சேனல்களில் விஜய் மாநாட்டை பெரிய அளவில் பேசப்பட்டுக்கிட்டே இருந்துச்சுங்கிறத பார்த்தோம். இப்போ அதில் வந்து திராவிடம் வெர்சஸ் தமிழ் தேசியம் இல்லை, திராவிடமும் தமிழ் தேசியம் 2 கண்கள் தான் அப்படின்றது, இது நாம் தமிழர் கட்சியோட எங்களுக்கு எந்த வகையில் கொள்கையில் உடன்பாடு கிடையாதுங்கிறத அறிவிச்சிட்டாரு. நிச்சயமா நிச்சயமா. இப்போ அதுக்கு தான் அண்ணன் சீமான் சொல்லியிருக்கிறார், எனக்கு வந்து தமிழ் தேசியம் என்பது 2 கண்களும் தமிழ் தேசியம் தானே அவர் அறிவிச்சிருக்கிறாரு. அது அவருடைய பார்வை. இப்போ என்னுடைய பார்வையில் வந்து திராவிட தேசியம்ங்கிறது ஒரு தேசியம் இல்லை, திராவிடம் என்பது ஒரு இனக்கூறின் சொல்லாடல். அப்போ அது வந்து 2 கண்களாக இருக்க முடியாது, ஒரே கண்களாக தான் இருக்க முடியும். இது வந்து இன்னும் விஜய் வந்து இன்னும் தெளிவு பெற வேண்டும், அரசியலில் மிகப்பெரிய தெளிவடைய வேண்டும். ஏன்னா திராவிட சொல்லாடல் என்பது பார்ப்பனிய தத்துவத்திற்கு எதிரானதாக இருக்கிறதால் எல்லா சமூக கட்டமைப்பும் இணைந்தது தான் திராவிடம், எல்லா இனக்கூறுகளின் அடையாளம். அது வந்து தமிழாக இருக்கலாம், தெலுங்காக இருக்கலாம், மலையாளமாக இருக்கலாம், உருதுவாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், பார்ப்பனியத்துக்கு நேர் எதிர் எதெல்லாம் எது இருக்கிறதோ அது திராவிடம் என்கிற சொல்லாடலை அயோத்திதாச பண்டிதர் அன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. 1813 அதை உருவாக்கியிருக்கிறார். ஆக சீமான் சொல்வதைப் போல தமிழ் தேசியம் எனது 2 கண்களை நான் ஒத்துக்கிறேன். திராவிடத்துக்குன்னு ஒரு கண்ணு இல்லை, திராவிடத்துக்குன்னு ஒரு மொழி இல்லை, திராவிடத்துக்குன்னு ஒரு இனம் இல்லை, எல்லா இனங்களுடைய கூற்றின் மொத்த சொல்லுதான் திராவிடம்.
இல்லை இன்னொரு விஷயம், அந்த மீன் கதை ஒன்று சொல்கிறாரு. ஆமாம், மீன் பிடிக்க அது வந்து அது வந்து கடந்த வாரம் தான் நான் காளியம்மாள் அவர்களுடைய பேச்சு வைரல், அதை தான் கவுண்டர் பண்ணுறாருன்னு பார்க்கலாமா? இல்லை, நாம் தமிழரை போட்டு கிழிச்சிட்டாரு நேற்று. அதான் நடந்தது என்னென்னா, அந்த மீனை வந்து பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறதும், பிடிக்காட்டி போய்க்கோன்னு சொல்கிறதும், ஏ பிடிக்கிறவன் பிடிச்சிக்கோ, பிடிக்க தெரியாதவங்க பிடிச்சி கொடுங்கிற தத்துவத்தை நேற்று உதுத்ததும் நாம் தமிழருக்கு விழுந்த சவுக்கடி தான். இப்போ வந்து இது டார்கெட் என்னென்னா, தெளிவான அரசியல் பாதை, ரொம்ப ரொம்ப தெளிவாக ரொம்ப ரொம்ப அணுகுமுறையோடு இப்போ அரசியல் தளத்தில் விஜய் வந்து காலடி எடுத்து வைத்திருக்கிறார் என்றால், இதனுடைய போக்கு திசைமாற்று போக்கு. 2026 நான் இப்போ சொல்லிட்டு போகிறேன், நம்ம வலைவலி தளத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தாவேக்காவோடு இணைகிறது, கம்யூனிச இயக்கங்கள் இணைகிறது, தாவாக்கா இணைகிறது, காங்கிரஸ் இணைகிறது, தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியுடைய தலைவராக மரியாதைக்குரிய அண்ணன் தோல் திருமாவளவன் நியமிக்கப்பட இருக்கிறார். எழுதி வைத்துக் கொள்ளுங்க, நடக்குதா இல்லையான்னு பார்த்துக்குங்க. காங்கிரஸ் உள்ளே வருது, கண்டிப்பாக வருகிறது. சரி, இதை இந்த விஷயத்தில் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி அண்மை சில மாதங்களாக தான் அதிகாரத்திலும் பங்கு ஆட்சியிலும் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமாம், நேற்று விஜய் அவர்களும் அதை சொல்லியிருக்கிறதா பார்க்க முடியும். இது விடுதலை சிறுத்தைகளுக்கான அழைப்புதலாக, இது விடுதலை சிறுத்தைகளும் இந்த விஷயத்தை வரவேற்றுக்கிறதையும் பார்க்க முடியுது. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறது? இல்லை, கண்டிப்பாக விடுதலை சிறுத்தைகளுடைய கூற்றை மெய்ப்படுத்தி இருக்கிறது தமிழக வெற்றி கழகம். தெளிவாக அறிவிச்சிட்டர், அதிகாரத்திலும் பங்கு ஆட்சியிலும் பங்கு, இது விடுதலை சிறுத்தைகளுடைய மூலதன கொள்கைகளில் ஒன்று. நேற்று வந்து மரியாதைக்குரிய அண்ணன் ஆதவர்ஷனா வந்து ஒரு ட்விட்டர் போட்டு விட்டார், விடுதலை சிறுத்தைகளுடைய கோட்பாடுகளை உள்வாங்கியிருக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் சொல்லி போகிற அளவிற்கு. இன்றைக்கு அது மட்டும் இல்லை, நீங்கள் என்றைக்கு பெரிய அம்பேத்கரை வந்து வேறு இயக்கங்கள் ஏதாவது முன்னிலைப்படுத்தியதுண்டா? விடுதலை சிறுத்தைகளை தவிர அல்லது அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் பயன்படுத்துகிற அம்பேத்கரை தவிர வேறு யாராவது அம்பேத்கரை புஷ் பண்ணியிருக்காங்களா, முன்னிலைப்படுத்தியிருக்கிறாங்களா? திராவிட இயக்கங்கள் முன்னிலைப்படுத்தியிருக்கா? திராவிட இயக்கங்கள் இருக்கும் தானே? இருக்கும், பேருக்கு போட்டு வச்சுருப்பாங்க, அது ஓட்டுக்காக. நீங்கள் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநாடுகள் நடக்குது, இப்போ நான் காஞ்சிபுரம் மாநாடை எடுத்துக்குவோம். இருங்க, சொல்கிறது இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்போ பெரியார், அம்பேத்கர், கால்மார்க்ஸ் மூணு பேரையும் போட்டு தான் ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு செயலில் எப்படி இருந்தாங்க? இதுக்கு எதிராக தான் போய் இருந்தாங்க. இல்லை இல்லை, அன்னைக்கு படங்களில் ஒருத்தவங்க வச்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களை ஏற்றுக்கிட்டாங்கன்னோ, அதில் வக்கீலங்கிறது அவங்க எதிராக நிறுத்துறாங்கன்னு சொல்கிறது சரியா? இல்லை இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, கொள்கை பிரகடனங்கள் இருக்கு. நேற்று கொள்கை பிரகடனத்தை அறிவிச்சிருக்கிறது, 5 தலைவர்களுடைய வழிகாட்டுதல்கள் எங்களுக்கு வரலாறாக இருக்கிறது, நாங்கள் அதன் வழிப்படி நடப்போம்னு சொல்லி அறிவிச்சிட்டார் விஜய். பாட்டாளி மக்கள் கட்சி வந்து இதெல்லாம் அறிவிச்சாங்களா? சும்மா பேரளவுக்கு போட்டாங்க. பிற்காலத்தில் இப்போ என்ன நடந்துருக்கு, அம்பேத்கருக்கு நேர் எதிரான கொள்கைகள் இன்னைக்கு அந்த இயக்கம் இயங்கி கொண்டிருப்பதை நம் கண்களால் பார்க்க முடிகிறது. இப்போ மாநாடு அறிவிச்சிட்டாங்க, மேற்கொண்டு தமிழக வெற்றி கழகத்துடைய அரசியல் நகர்வு என்ன மாதிரி இருக்கும், என்ன மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்? தமிழக வெற்றி கழகம் 2026 நோக்கி பயணிக்க தொடங்கியிருக்கிறது. 2026 நிச்சயமாக வந்து மாபெரும் கூட்டணியை அமைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் எழுதிக்கிங்க, 13-17% வாக்குகளை விஜய் நிச்சயமாக தமிழ்நாட்டில் பெறுவார். ஏன்னா அதிமுக சிதஞ்சு போய் நிற்கிது, பாரதிய ஜனதா வந்து இங்கே கட்சியே கிடையாது, அதில் இருக்கிற தொண்டர்கள்லாம் பணத்துக்காக போனாங்க, இப்போ அவங்களே உணரத் தொடங்கிட்டாங்க. நிறைய பேர் வந்து என்ன இந்த கட்சியில் ஏன் பயணிச்சுட்டுருக்குறோம்னு உணரத் தொடங்கிட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போ இந்த மாபெரும் இரண்டு சமூகங்கள் வட தமிழ்நாட்டில் வந்து மாபெரும் இரண்டு சமூகங்கள் இருக்குது. இந்த இரண்டு சமூகத்தினுடைய தொண்டர்கள் தான் குறிப்பாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 17 வயசில் ஆரம்பிச்சிட்டாங்க. 17-30 வயதிற்கு உட்பட்ட இளைஞர்கள் தான் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தில் பயணிக்க தொடங்கியிருக்கிறார். அந்த 17-30 அந்த வயதை தொட்டவர்கள் யார் என்றால், ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய வடதமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆதித்திராவிடர்களும் வன்னியர்களும் நிறைந்த சமூகமாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் இன்றைக்கி வந்து இந்த விஜய் கட்சியில் அதிகமாக பயணிக்க தொடங்கியிருக்கிறார். அதுக்கு எடுத்துக்காட்டு என்னால் சொல்ல முடியும், நேற்று தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் என்கிற இடத்துலேருந்து 40 பேருந்துகளில் பயணித்திருக்கிறார்கள். அப்போ பெண்ணாகரம் தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொகுதி, GK மணி என்று சொல்லக்கூடிய கோக்காமணி அவர்கள் அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அப்போ 40 வாகனங்களில் விஜய் கட்சிக்கு தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் பகுதியிலிருந்து வருகிறார்கள் என்றால், அப்போ யார் வந்தது? அடக்கப்பட்ட மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்களுமாக இருக்கக்கூடிய வன்னியர்களும் பறையர்களும் தான் நேற்றைய தினம் அந்த மிகப்பெரிய அந்த கூட்டத்தை இழுத்து வந்திருக்கிறது. அப்போ விஜய்க்கான அரசியல் தென் தமிழகத்தில் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்தோமேயானால், வேலுநாச்சியாரை மையமாக வைத்து, அதில் இன்றைக்கி ஒருத்தர் கிளம்பியிருக்கிறார், பசுமன் திருமகனார் படத்தை போடவில்லை, பசுமன் திருமகனாருக்கு கட் அவுட் இல்லை, அவர்கள் 5 தலைவர்களை கொள்கை முழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அதில் அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. அதில் வந்து பசுமன் திருமகனாரை வைக்கல, அவர் பெரும்புடுகாரை வந்து மிகப்பெரிய அளவில் பேசிட்டார் நேற்றைய தினம். அப்போ எல்லா சமூகத்துக்குமான
அங்கீகாரத்தை ஆங்காங்கே தெளித்திருந்தாலும் கூட தென் தமிழகத்தில் இருக்கிற இளைஞர்கள் பட்டாலும் நிறையவே வந்திருக்காங்க. அப்போ தென் தமிழகத்தில் யார் அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்லர் சமூகத்திலேருந்து இருக்கிற இளைஞர்களும் தேவர் சமூகத்து இளைஞர்களும் வந்து பெரும்பான்மையானவர்கள் இன்றைக்கி நேற்றையதுன்னா அப்படி சும்மா லட்சக்கணக்கெலாம் அங்கேருந்து அழைச்சிட்டு வந்தாங்க. அப்போ எல்லா தரப்பு சமூகத்தினரும் ஏற்றுக்கொள்கிற ஒரு தலைவராக இன்றைக்கு வந்து விஜய் அவர்கள் திகழ்கிறார் என்பதில் மாற்றுக்கிறது இல்லை. இந்த மாநாடு தமிழக வெற்றி கழகத்தை இந்த முதல் மாநாடு வெற்றியா இல்லை எப்படி பார்க்க? மாபெரும் வெற்றி, தோல்வியே கிடையாது. நான் கேட்குறேன், 700,000 பேரை திரட்டி இருக்கிற ஒரு மாநாடு எந்த விதம், அதாவது மாநாட்டு திடலுக்குள் எந்த விதமான அசம்பாவித சம்பவங்களும் நடைபெறவில்லை. முடித்ததுக்கு பிறகு எல்லாம் ஒருத்தர் ரெண்டு பேர் குடிச்சுட்டு ஆட்டம் போட்டுட்டு நாற்காலியை உடைக்கிற சம்பவங்கள் நடந்திருக்கே ஒழிய வேறு எந்த விதமான ஒரு கலவரமோ அல்லது வன்முறைகளோ எதுவும் நடக்கலை. அப்போது ஒரு 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 விஷயத்திற்காக ஒரு கட்டமைக்கப்பட்ட இந்த மாநாடு வெற்றிகரமாக அமைந்திருக்கிறது. நீங்கள் அதை மட்டும் இல்லை, 27 கிலோமீட்டருக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றுருக்கு நேற்று. இதுவரை நான் கேட்குறேன், விடுதலை சிறுத்தைகள் மாநாடு அதே சாலையில் தானே நடந்தது? கள்ளக்குறிச்சியில் தான் அது விக்ரவாண்டிக்கு அருகாமையில் இருக்கிற உளுந்தூர்பேட்டையில் நடந்தது ஒரு மாநாடு. அதுக்கப்புறம் திருச்சி பக்கத்தில் நடந்தது, மிக முக்கிய சாலையிலேயே. ஆனால் போக்குவரத்துகள் மாற்றம் செய்யப்பட்டதா? இல்லை. ஆனால் நேற்றைய தினம் போக்குவரத்துகள் மாற்றம் செய்யப்பட்டது. சேலம், தருமபுரி போன்ற பகுதிகளுக்கு செல்லக்கூடிய வாகனங்களை திண்டிவனத்திலேருந்து திருப்பி விட்டாங்க. நீங்கள் அதே மாதிரி இங்கே கடலோர மாவட்டங்களாக இருக்கிற தஞ்சாவூர், நாகப்பட்டினம், தூத்துக்குடி வரை நீங்கள் பைபாஸில் போயிருங்க, ஈசிஆரில் போயிருங்க சொல்லி திருப்பி விட்டுருக்காங்க. அப்போ இந்த மாநாடு மாபெரும் மகத்தான வெற்றியை அடைந்திருப்பதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இந்த மாநாடு வெற்றியடைந்ததைப் போல கொள்கைகள் வெற்றியடைய வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய விருப்பம். அந்த கொள்கைகளை எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க போகிறார் என்பது தான் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய சூழலில் அமைந்திருக்கிறோம். சரிங்கண்ணா, நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி.